ஹலோ கேர்ள், நான் உங்கள் ஜெய்சிதா கீஸ். இந்த வீடியோவில் நம்ம டிக்ஷனரிஸ் பற்றி பார்க்கலாம். டிக்ஷனரி அப்படின்னா என்ன? அது ஒரு டேட்டா டைப். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேப் ஆர் எதர் அசோசியேட்டிவ் அரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து ஸ்விட்ச் ஆனவங்களுக்கு தெரியும் மேப்னா என்ன, அசோசியேட்டிவ் அரேஸ்னா என்ன. ஸோ நம்ம அதுக்குள்ளே டீட்டெயிலாக போக வேணாம், ஜஸ்ட் டிக்ஷனரினா என்னன்னு பார்க்கலாம். இன்னும் வச்சிருந்தேன். ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா, டிக்ஷனரியில் அந்த மாதிரி இருக்காது. டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ வேல்யூஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கீஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சஸிங் யூஸிங் இண்டெக்ஸ் வேல்யூஸ், இண்டெக்ஸ் நியூமரிக்கல் இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஸோ இந்த டீ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிள் நேம் ஆஃப் ஜீரோ அப்படி போடுவோம் தெரியுமா? ஸோ அதுக்கு பதிலாக அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு கீஸ் கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டிக்ஷனரியில் வந்துட்டு கீஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ பேசிக்கலி எல்லா நம்ம லிஸ்ட்ல பார்த்தப்பயுமே வந்துட்டு நியூமரிக்கல் இண்டெக்ஸஸ் எல்லாருக்குமே யூனிக்காக தான் இருக்கும். அப்போ தான் அந்த வேல்யூஸை நம்ம கால் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டிக்ஷனரியிலையும் சேம் கான்செப்ட் தான். ஸோ டிக்ஷனரியோட சின்டாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ ஒரு கீ, அந்த கீ கோலன் வச்சுட்டு அந்த கீக்கான வேல்யூ கொடுக்கணும். ஒரு கீ சம்திங் லைக் தட், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், டிக்ஷனரி நேம், இது வந்து கீ வேல்யூ, இது வந்து இந்த வேல்யூ, இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ. இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஐ மீன் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணலாம். அவெஞ்சர்ஸ்னு ஒரு டிக்ஷனரி வேரியபிள் கொடுக்குறேன். ஐயன் மேன் மை ஃபேவரட். பேர் என்ன? ஸ்டார்க். இது கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே, அடுத்து கேப்டன், கேப்டன் அமெரிக்கா தான். ஸ்டீவ் ராஜர்ஸ். ஸோ இப்போ இந்த அவெஞ்சர்ஸ்ங்கிற டிக்ஷனரியில அயன்மேனோட நிஜம் பேர் என்ன அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, ஸோ அவெஞ்சர்ஸ் ஆஃப் டோனி ஸ்டார்க் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இது எக்ஸாம்பிள் டிக்ஷனரி தான். இப்போ இந்த டிக்ஷனரியில என்னடா ஸ்ட்ரிங்காகவே யூஸ் பண்ணியிருக்கேன், நியூமரிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ ஆட் பண்ண போறோம். ஸோ அவெஞ்சர்ஸ்ங்கிற டிக்ஷனரிக்குள்ள நம்மளா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ ஆட் பண்ணாமா சும்மா 10 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கீ வேல்யூ. இந்த கீக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்றேன் அப்படின்னா 10. யார் பேரை போடலாம்? ஓகே, பேனர் சும்மா போட்டு வைக்கலாம். இப்போதைக்கு பேனர் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த அவெஞ்சர்ஸ்ங்கிற டிக்ஷனரியை நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்லி 10ங்கிற கீக்கு பேனர்ங்கிற வேல்யூ வந்துருச்சு. ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் அவெஞ்சர்ஸ் ஆஃப் 10. ஓகே, நான் இந்த வேல்யூ வந்துருச்சா? ஓகேடா, இப்போ நான் லிஸ்ட் யூஸ் பண்ணணும், லிஸ்ட்டை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், லிஸ்ட்டை வந்து வேல்யூஸில் யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டை வந்து நம்ம கீழ யூஸ் பண்ண முடியாது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கோலனால செப்பரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு கீ வேல்யூ பேர்ஸையும் வந்துட்டு கமாவால செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு கீ வேல்யூ பேர், இது வந்து கமாவால செப்பரேட் பண்ணியிருக்கோம், இன்னொரு கீ வேல்யூ பேர் இது. ஓகேவா, லிஸ்ட்டோட வேல்யூ வந்துட்டு நம்ம அப்பப்போ மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டை வந்து வேல்யூ யூஸ் பண்ண தான் கரெக்டாக இருக்குமே தவிர கீயா யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன. இப்போ அவெஞ்சர்ஸ் டென்.20 கம்பேர், நம்மள காரி துப்புவோம் பாருங்க. சும்மா ஒரு வேல்யூ போடுவோம், 108 சொன்னா திட்டுறான் பாருங்க, அசிங்கமா திட்டுறான். ஓகே, நம்மளே அசிங்கமா தான் பண்ணியிருக்கோம்.
லிஸ்ட் யூஸ் பண்ண முடியாதுன்னு திட்டுறானா அந்த டைப் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அதை வந்து அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். இப்போ ஸோ அசம்பிளுங்கிற கீக்கு நம்ம வந்துட்டு வேல்யூஸ் இருக்கு, வேல்யூ நான் காட்டுறேன், பிளாக் வீடோ ஸ்பைடர் மேன் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு கேட்குறீங்க, டிக்ஷனரிக்குள்ள இருக்க லிஸ்ட் எப்படி ஆக்சஸ் பண்றது, சிம்பிள், ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். அவெஞ்சர்ஸ் நீங்களே கெஸ் பண்ணுங்களேன், அவெஞ்சர்ஸ் ஓகே. நம்ம அசம்பிள கூப்பிட போறோம் ஓகே கரெக்ட். அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அசம்பிள் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூவை கூப்பிடு அப்படின்னு சொல்ல போறோம், பிளாக் வீடு ஓகே. ஸோ லிஸ்டோட இண்டெக்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். இப்போ ஜீரோக்கு பதிலாக ஒன் ரீப்ளேஸ் பண்ண போறோம், ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் ஓகே. இப்போ நீங்க டிக்ஷனரி கத்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம எப்பவுமே வந்துட்டு ப்ரோக்ராமிங் பண்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டியூட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா சைட் பை சைடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஓகே. நீங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னொரு நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிக்ஷனரிக்குள்ள நம்ம லிஸ்ட் வச்சு பார்த்தோம் ஓகேவா. ஸோ அசம்பிள் அப்படிங்கிற நேம்ல ஒரு லிஸ்ட் வச்சு பார்த்தோம். இதே மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டிக்ஷனரிக்குள்ள டிக்ஷனரியை வச்சு அந்த டிக்ஷனரி எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. வந்தது அப்படின்னா கமெண்ட்ல அதோட நீங்க கிரியேட் பண்ண டிக்ஷனரியும் அண்ட் அதோட அவுட்புட்டும் பேஸ்ட் பண்ணி பாருங்க, பேஸ்ட் பண்ணுங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா என்ன ஹெரர் வருதோ அதை எங்களுக்கு பேஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஓகே. தேங்க்ஸ் அலாட்.